ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை மாதிரி விளக்கேற்றி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட தரையில் ஆகாது. அதே மாதிரி எவ்வளோ தான் காற்றடித்தாலும் காற்றுல தீபம் அணையாது. அதுக்காக நிறைய டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம விளக்கு வாங்கிட்டு வந்தவொடனே முதல் வேலையாக அதை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நிழலில் காய வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விளக்கில் எண்ணெய் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு சில ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன், அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பர்த்டேக்கு இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக நம்ம மெழுகுவர்த்தி வாங்குவோம், அதில் மீதி இருக்கிற மெழுகுவர்த்திகளை இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு கிணத்துலேயோ போட்டு சூடு பண்ணி அதை உருக்கி எடுத்துக்கோங்க. அதை நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய அகல் விளக்கில் இந்த மாதிரி ஊற்றி கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா அது நல்லாவே பிடிச்சிக்கும். இதே மாதிரி நீங்கள் பின்பக்கமும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் வழியாது. நீங்கள் குட்டி குட்டி அகலாக இருந்தால் தான் தீபத்தோட சூட்டில் அந்த மெழுகுவர்த்தி உருகி கீழெல்லாம் எண்ணெய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரிய அகல் அப்படின்றதுனால அந்த தீபம் ஏற்றுற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு சூடு இருக்கும், மற்றபடி எந்த இடத்துலையும் சூடு இருக்காது. அதனால் உங்களுக்கு எண்ணெய் வந்து மெழுகுவர்த்தி ஊறி கீழே வழியுமோ அப்படின்ற பயமே வேண்டாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த நெயில் பாலிஷுகளை இந்த அகல் விளக்கில் மேலேயும் கீழேயும் பூசி விட்டுடுங்க. பூசி விட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா அந்த நெயில் பாலிஷ் காஞ்ச உடனே அது மேலேயே கூட நம்ம இந்த மெழுகுவர்த்தியை உருக்கி ஊற்றிக்கலாம். இது மாதிரியே நம்ம தீபம் ஏற்றிட்டு அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ஒரு கார்ட்போர்ட் அட்டை இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ மெழுகுவர்த்தி ஊற்றின விளக்குக்கும் மெழுகுவர்த்தி ஊற்றாமல் இருக்கிற விளக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 விளக்கையும் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மெழுகுவர்த்தி ஊற்றாமல் இருக்கிற விளக்கை அட்டை மேலே வச்சுருக்கிறேன், அதில் எண்ணெய் ஒழுகியிருக்கா இல்லைன்றதை பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதை கடியில் வச்சுக்கலாம். அப்படி எண்ணெய் ஒழுகிடுச்சுன்னா அந்த பேப்பர்லேயே அந்த எண்ணெய் வந்து இழுத்துக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு எண்ணெய் தரையில் ஆயிடுத்துன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு இல்லைனா கோலப்பொடி போட்டு அந்த இடத்த தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அதில் வந்துடும். நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய இந்த மெழுகுகளை இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலர் மெழுகுகளை உருக்கி ஊற்றும் போதும் கலர் கலராக நெயில் பாலிஷ் அடிக்கும் போதும் அந்த விளக்குகளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கு இல்லைங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஏற்றி வச்சுருக்கிற விளக்குங்கீழே எண்ணெய் இருக்கா இல்லைன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மெழுகுவர்த்தி ஊற்றின விளக்குங்கீழே எண்ணெய் இல்லை. டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான் அதுங்கீழே பேப்பர் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை. இதே அட்டை வச்சுருக்கிறதுல எண்ணெய் இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். நாம் வைக்கக்கூடிய விளக்குங்கு அடியில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கோலம் போட முடியாது, அதனால் நம்ம கோலம் போடக்கூடிய பச்சரிசி எடுத்துப்போம். அது கூடவே நாம் முகத்துக்கு போடக்கூடிய டல்கம் பவுடரையும் பன்னீரும் சேர்த்து கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க நல்லா. அதை விளக்குங்கீழே நல்லா இது மாதிரி தடவி விட்டுடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தடவி விட்டுடுங்க. நாம் ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கு வைக்கிறதுக்கு அடியில் கோலம் போட முடியாது, அதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வடிஞ்சால் அந்த அகலில் இருக்கக்கூடிய இந்த பச்சரிசியை அந்த எண்ணெயை நல்லா உறிஞ்சிக்கும், அதனால் உங்களுக்கு தரையில் எண்ணெய் ஆகாது. ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் அடியில் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக குழச்சிக்கோங்க. ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் அடியில் இந்த மாதிரி அதை தடவி விட்டுட்டு நல்லா காய வச்சு எடுத்துடுங்க. இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அகலில் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் ஈஸியாக கையிலையே படாமல் ஒரே நிமிஷத்தில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன தட்டில் மஞ்சளும் பன்னீரும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய புது அகல் விளக்குகளை நான் இது மாதிரி குழச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மஞ்சளில் அதை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் கைகளால் பூசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுக்கும் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டிப்பனி எடுக்கும்போது ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு 100 விளக்காக இருந்தாலும் சீக்கிரமாக அதில் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தடவி வச்சதை காயறதுக்குள்ளே நம்ம குங்குமம் கையாலே வச்சிடலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பட்ஸ் வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் குங்குமத்தில் தண்ணி ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா அதனுடைய நிறம் வந்து மாறி போயிடும், வைக்கும்போது வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள். மஞ்சளும் குங்குமமும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த விளக்கை தனியாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். என்கிட்ட பட்ஸ் இல்லைன்றதுனால நான் கைகளாலேயே வைக்கிறேன். நீங்கள் கைவிரலாலேயும் வைக்கலாம், இல்லை பட்ஸ் இருந்தால் பட்ஸ் மூலமாவும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான 3 இல்லை 5 ஒத்தப்படையில் நீங்கள் குங்குமம் வச்சுக்கோங்க. இது மாதிரியே நம்ம இந்த அகல் விளக்குகளுக்கு இந்த குண்டு திரியும் முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த பஞ்சை குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டிக்கிட்டு பால் இல்லைனா பன்னீர் வச்சு லைட்டாக முனையை மட்டும் நுமிட்டி விட்டுடுங்க. அப்படி இல்லைனா அப்படியே மொத்தமாக இது பண்ணி மேலே மட்டும் லைட்டாக பால் தொட்டு அதை சுருட்டி விட்டிங்கன்னா அந்த பஞ்சு தெரிய அழகாக அப்படியே இருக்கும். இதை வந்து நீங்கள் அந்த நேரம் எண்ணெயில் போட்டு டிப் பண்ணாமல் முன்கூட்டியே ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுக்கிட்டு அதுலேயும் இந்த திரிகளை போட்டு ஊற வச்சுடுங்க. நீங்கள் விளக்கு ஏற்றும் போது இந்த திரிகளை அப்படியே எடுத்து போட்டு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்காக இது மாதிரி முன்கூட்டியே எண்ணெயில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம விளக்கு ஏற்றும் போது இந்த திரியை போட்டு ஏற்றும் போது டக்குன்னு அந்த தீபம் சீக்கிரமாக ஏற்றிட முடியும். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபாயில் கப்புக்கு மேலே மூடக்கூடிய இந்த அட்டை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் அடியில் அப்படியே வச்சாலும் சரி, இல்லை குட்டி குட்டி துண்டுகளாகவும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபாயில் கப்பு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஃபாயில் கப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த அகல் கீழே நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு அகல்லேருந்து ஒரு துளி எண்ணெய் கூட தரையில் ஆகாது. இந்த மாதிரி டைப்லையும் நீங்கள் விளக்கை ஏற்றி பாருங்கள், உங்கள் வீட்டு தரையில் ஒரு துளி எண்ணெய் கூட ஆகாது. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வாட்டர் கேனோட மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடியை எடுத்துக்கோங்க, அது மேலேயும் நீங்கள் அகலை வச்சு ஏற்றலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு விளக்கு அணையாமல் எரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த வாட்டர் கேன் மூடி மேலே ஒரு கொட்டாங்குச்சியை வச்சுருங்க, சிரட்டன்னு இல்லைங்களா, அந்த சிரட்டையை வச்சுட்டு அதுக்குள்ளார இந்த விளக்கை அகல் விளக்கை வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ காற்றடித்தாலும் தீபம் வந்து அணையாமல் எரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டு திரி போட்டு ஏற்றுறதுனால உங்களுக்கு அந்த விளக்கோட முனையில் கருப்பாக ஆகாமல் விளக்கு வந்து எப்போதும் புதுசு மாதிரியே இருக்கும். இந்த வாட்டர் கேன் மூடிய மேல் பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து அகலுக்கு அடியில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தரையில் ஒரு துளி எண்ணெய் கூட ஆகாது. இப்போ பாருங்கள், நான் ஏற்றிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தீபம் நின்று எரியுது அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு தீபம் டக்குன்னு ஏற்ற முடியல அப்படின்னா அந்த திரியில் முனையில் கொஞ்சமாக கற்பூரத்தை வச்சு நுமிட்டி விடுங்க. அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடும்போது அந்த தீபம் வந்து டக்குன்னு எரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் எல்லா விளக்குலேயும் கற்பூரம் வச்சுட்டு ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா விளக்குமே நல்லா அழகாக நின்று நிதானமாக எரியும். உங்களுக்கு இந்த சிரட்டையில் இருக்கிற அகல் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு காற்றுல அணையாமல் நின்று நிதானமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு அழகாக விளக்கேற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபாயில் கவர் கப்பு எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைனாலும் இந்த சிரட்டையே நீங்கள் நல்லா உடச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக அந்த அகலுங்களுக்கு அடியில் நீங்கள் வச்சு ஏற்றும்போது எண்ணெய் ஒரு துளி கூட தரையில் படாது. இந்த மாதிரி நல்லா கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டுட்டு அது மேலே விளக்க வச்சு ஏற்றும்போது பார்க்கவே நம்மளுக்கு அழகாக இருக்கும். எப்போதுமே நம்ம விளக்கேற்றும்போது பச்சரிசி மாவில் கோலம் போட்டு தான் விளக்கேற்றணும். அந்த மாதிரி எல்லா விளக்குங்களுக்கும் அடியில் கோலம் போட முடியாதுன்றதுனால தான் அந்த பச்சரிசி மாவில் டிப் பண்ணி எடுத்தது. இந்த மாதிரி எண்ணெயில் முக்கி வைக்கும்போது இந்த திரிகள் வந்து டக்குன்னு நம்மளுக்கு எரியறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும், ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டு நம்ம விளக்கேற்றுறதுனால தரையில் ஊர்ந்து போகக்கூடிய எறும்பு பூச்சிகள் எல்லாத்துக்கும் நம்ம உணவு அளிக்கிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி நம்ம பச்சரிசி மாவில் கோலம் போடுறதுனால குருவிகள் பறவைகள்லாம் கூட அந்த பச்சரிசி மாவை சாப்பிட்றதுக்காக வரும்.
இது நம்மளே அறியாமல் நம்ம தினமும் சில உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு, புயலே அடித்தாலும் நம்ம வீட்டில் விளக்கு நின்று எரியறதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம வீட்டில் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த சிப்ஸ் டப்பாவை நல்லா மூணாக நாளாக கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சு விடுங்க. உங்களுக்கு காத்தரிச்சா விளக்கு அணையாமல் அப்படியே எரிஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செலோடேப்போட காலியான ரவுண்டு இருந்து அதையும் நீங்கள் வச்சு விடலாம். இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால எவ்வளோ காத்தடிச்சாலும் விளக்கு குளிராமல் அப்படியே நின்று எரியும். பாருங்கள், நல்லா அழகாக எரியுது. சின்ன ரவுண்டு பெரிய ரவுண்டு எந்த மாதிரி செலோடேப் ரவுண்டு இருந்தாலும் காலியானது தூக்கி போட்டுறாமல் அதை இதுக்கு நடுவில் வச்சு ஏற்றி பாருங்கள். தீபம் அழகாக நின்று எரியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் எதுவுமே இல்லையே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச இலை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இலையை கூட நம்ம இந்த விளக்குகளுக்கு அடியில் வச்சு ஏற்றலாம். இல்லைன்னா நம்ம பாட்டிங்க காலத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி அரச இலை மேலே சாணி வச்சு விளக்கேற்றுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. இப்போ சாணம்லாம் கிடைக்காது, அதுக்கு பதிலாக நம்ம மஞ்சளை கூட குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சு, அதாவது அரச இலை மேலே அந்த மஞ்சளை வச்சு அது மேலே அகல் விளக்கை வச்சு ஏற்றணும்னாலும் நம்மளுக்கு எந்த ஒரு துளி எண்ணெயும் தரையில் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.